பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவங்களை வேணா டெஸ்ட் பண்ணி பாக்கட்டும். நீங்க தெரியாம சொல்றீங்க, அவங்க நல்லா இருக்காங்க. மகேஸ்வரி தானே அந்த பைத்தியம், என்ன வேணாலும் சொல்லும், எல்லாத்தையும் நம்பி என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு இவங்க என்ன பைத்தியமா? வாய முடியா. இன்னைக்கு வேணா நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா உண்மையை என்னைக்கு மறக்க முடியாது. அது அவ கூட சேர்ந்து பைத்தியக்கார மாதிரி உளராத, வீணா வாழ்க்கையை கெடுத்துக்காத, அவ்வளவுதான் சொல்லிட்டா. குடும்பம் நல்லா இருக்காது, நாசமா போயிடுவீங்க. மனசாட்சி அதை தொட்டு சொல்லு, உனக்கும் அரவிந்தோட சாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. யார் மேல அடி கை வைக்கிற? அவர் எங்க அப்பா. அதான் அந்த ஒத்த காரணத்தினாலதான் இவ்வளவு நாள பொறுத்து பொறுத்து போன. வேற எவனாச்சும் இருந்திருந்தா இவ்வளவு நாள் விட்டு வச்சிருக்க மாட்டோம். சொல்லாது, இந்த உண்மையெல்லாம் உள்ளுக்குள்ள போட்டுக்கிட்டு நானும் நீயும் எவ்வளவு நாள் அழுதுருப்போம். இன்னைக்குதான் இதுக்கு ஒரு முடிவு வரப்போதுன்னு நினைச்சோம், அதுவும் நாசமா போச்சு. ஆதி, ஆதி, அப்பா கிட்ட மன்னிப்பு கேள. மன்னிப்பு கேக்கணுமா? எப்படி கேப்பான்? உங்க அப்பா கொண்டது அவ அண்ணன, எப்படி கேப்பான்? அது இவனுக்கு மறந்து இருக்கும் நினைச்சியா? அந்த வேதனை எப்படி இருக்கும்னு காட்டுறதுக்கு உன் அப்பனை நான் கொண்டு காட்டவா? ஒரு நாள் தூங்கல, அவ்வளவுதானே? நிம்மதியா தூங்காம இவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கானு தெரியுமா? தெரியுமா? பவி, நீ விடு, ரிலாக்ஸ் ஆகு, அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப பேசாம இப்ப பேச போற என்ன விடு சங்கவே? ஒரு மாசம் கூட நான் முழுசா அரவிந்தோட வாழல, ஆனா இவன் அரவிந்த் தான் உலகம்னு நினைச்சிட்டு இருந்தான். அண்ணனை எழுத கஷ்டம் ஒரு பக்கம், கூடவே இருந்து அப்பாவோட ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லி உன் அப்பா செஞ்ச துரோகம் ஒரு பக்கம், ஆதியால யார்கிட்டயும் சொல்லவும் முடியல, சத்தமா அழக்கூட இவனால முடியல. எவ்வளவு கஷ்டப்பட்டு யோசிச்சு பாரு. பவித்ரா, முதல்ல நீ கிளம்பமா. யாரோ ஒருத்தி சொன்னானு என் நண்பனை சந்தேகப்பட்டு பேசுற பாரு, அத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ கிளம்பு. அவ அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுமா, என்ன விட என் பசங்களை பாசமா பாத்துக்கிட்டுமா அவன். அவன் நீ வரதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்துல எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் உனக்கு தெரியுமா? தெரியுமா? இப்பதான்டா நீ பாயிண்ட பிடிச்சிருக்க. இந்த நிமிஷம் நீ என் நண்பன் நிரூபிச்சிட்ட. நீயும் பவித்ர பச்சை கட்டிட்டு என்னையும் என் பொண்ணையும் எவ்வளவு அவமானப்படுத்தி இருக்கு தெரியுமா?
இப்ப புரியுதா நம்ம குடும்பத்துக்குள்ள யார் குழப்பத்தை கொண்டு வராங்கன்னு? இந்த நிமிஷம் கூட உனக்கு மனசாட்சி குத்தல? அது சரி, மனுஷ ஜென்மங்களுக்கு தானே மனசாட்சி, உனக்கு தான் எங்க மனசாட்சி? பவியனா, this is your limit. மாமாவை பாரு சங்கவே, அவர் முகத்தை பாரு. ஐயா, தப்பி செய்யாத உத்தமரே, நீங்களும் பாருங்க, அவர் முகத்தை பாருங்க. அவர் நண்பனை நான் திட்டுறேனா, அதை தாங்கிக்க முடியாம குழந்தை மாதிரி அழறாரு. பாருங்க பாருங்க, இந்த மனுஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு ஒரு துளி கூட குற்ற உணர்ச்சி இல்லாம கூடவே சுத்திட்டு இருக்கிய, எப்படியா? எப்படி இவர்கிட்ட உண்மையை சொன்னா எப்படி தாங்கி பாருன்னு தெரியாம இவர்கிட்ட கூட சொல்ல முடியாம தினம் தினம் செத்துட்டு இருந்த ஆதி, அது தெரியுமா உனக்கு? நீ பெரிய ஆளு பவி, இப்ப நீதான் இவர அழ வைக்கிற. ஆனா எவ்வளவு சாமர்த்தியமா எங்க அப்பா தான் காரணம்னு சொல்றல்ல? நீ என்ன வேணாலும் பேசு சங்கவி, எனக்கு அது பிரச்சனையே இல்ல. ஒரு நாள் காலம் உங்க வீட்டு வாசப்படியில நின்னு நீ கொலகாரனோட போனன்னு சொல்ல, அப்ப வரைக்கும் நீ உன் அப்பனுக்கு சப்போர்ட் பண்ண. அப்புறம் ஆதி ஏன் என்ன கல்யாணம் பண்ணாம உன்ன கல்யாணம் பண்ணான்னு நீ கேட்டுட்டே இருப்பியே, அதுக்கும் உன் அப்பாவோட திருவிளையாடல் தான் காரணம். மாமா நீங்களும் கேட்டுக்கோங்க, அந்த நேரத்துல எனக்கு அரவிந்தோட சாவு கொல்லன்னு தெரியாது, ஆனா ஆதிக்கு தெரியும். எங்க எனக்கு விஷயம் தெரிஞ்சா நான் ஒடிஞ்சு போயிடுவேனோ, எனக்கு என்ன ஆயிடுமோனு பயந்துதான் அப்படி ஒரு முடிவெடுத்தான். எல்லாரும் இவனை எப்படி நடத்துனீங்க, நானே இவன் கிட்ட எவ்வளவு கோச்சுக்கிட்டேன், ஆனா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பொறுமையா நியாயம் கிடைக்கும் இருந்த பாருங்க. எல்லாம் போச்சு, எல்லாமே போச்சு. நீ இந்த ஊரை ஏமாத்தலாம், உலகத்தை ஏமாத்தலாம், ஆனா கடவுளை ஏமாத்த முடியாது. நீ நல்லா இருப்பேன்னு நினைக்கிறியா?